ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். நம்ம சேனல் லட்சுமியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிற டாபிக் வந்து சயாட்டிகா. சயாட்டிகா நர்வ் வந்து இம்பிஞ்ச் ஆகிறதுனால வர வழி தான் வந்து சயாட்டிகா நர்வ் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. சயாட்டிகா நர்வ் பெயின் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, பட்டக், அதாவது பேக் சைடில், பேக் போன் கீழே இருந்து உங்கள் லெக் ஃபுல்லாக வலி இருக்கும். சயாட்டிகா வந்து நாலு டைப் இருக்குது. நாலு டைப் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து ஆல்டர்னேட்டிவ், பைலேட்ரல், அக்யூட் அண்ட் க்ரானிக். அக்யூட் அப்படின்னா 4 to 8 weeks இருக்கிறது வந்து நம்ம அக்யூட் சொல்லலாம். க்ரானிக்ன்றது ஆஃப்டர் 3 months, ஆஃப்டர் 8 weeks அப்புறம் பண்ணுற எல்லாமே வந்து க்ரானிக் தான். ஸோ இந்த நாலு டைப்பும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். நம்ம வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்ட்ரைட் லெக் ரைஸ், எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க, அந்த டெஸ்ட் நம்ம பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். சயாட்டிகா நர்வ் இம்பஞ்ச்மெண்ட் ஆகுதா, இல்லை போனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வருதா, இல்லை மசிலால் ப்ராப்ளம் வருதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கலாம். சரி, சயாட்டிகா நர்வ் வந்த பிறகு, அந்த பெயின் வந்த பிறகு நம்ம என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பார்க்கலாம். அக்யூட்டா, அதாவது நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு பெயின் வருது அப்படின்னா, இம்மிடியட்டாக நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா ஹீட் தெரப்பி அண்ட் கோல் தெரப்பி. ஹீட் தெரப்பி பண்ணுறது வந்து என்னன்னா, சுடுதண்ணி ஒருத்தரம் வீட்டில் கொடுக்கலாம், ஹாட் வாட்டர் பேக் வந்து வீட்டில் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐஸ் கியூப் வந்து ஒருத்தரம் ஐஸ் கியூப் வந்து நீங்கள் கச்சி ரோல் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஐஸ் பேக் கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து பெயின் ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கோகனட் ஆயில் வந்து ஜஸ்ட் லைட்டாக ஹீட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது வந்து பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும், அங்கே இருக்க வந்து ப்ரெஷர் பாயிண்ட்டை ரிலீஸ் பண்ணும், ப்ளஸ் மசில் ரிலாக்ஸேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அது நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, சயாட்டிகா பெயின் வந்து வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக வாக்கிங் பண்ணலாம். வாக்கிங் பண்ணுறச்ச என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபாஸ்ட் வாக் பண்ணும் போது அங்கே இருக்க அந்த நர்வுக்கு ஏற்பட்ட இன்ஃப்ளமேஷன் வந்து ரிடியூஸ் பண்ணும். சரிங்களா, எவ்வளோ நேரம் உட்காரலாம், உட்காந்தா பெயின் வருது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. சயாட்டிகா வந்து வந்துச்சுன்னா இம்பிஞ்ச்மெண்ட் ஆகும், நீங்கள் நார்மலாக உட்காரச்சவே வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பைலேட்டரலாக இருந்தால் ரொம்ப வலி அதிகமாகும், சிங்கிளாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பெயின் இருக்கும், தூ ஃபுல்லாக லெக் இருக்கும், உங்களுக்கு பெயின் வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது, லைட்டாக ஸ்லாண்டிங் பொசிஷனில் நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ரிலீஃப் இருக்கும். சரி, சயாட்டிகா எங்கெங்கே பெயின் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சயாட்டிகா வந்து ஃபுல்லாகவே அந்த லெக் ஃபுல்லாகவே உங்களுக்கு பெயின் வரும். இதனால் வந்து நம்னஸ் ஃபார்ம் பண்ணோம், அதாவது கால் ஃபுல்லாக மறுத்து போகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து மசில் வீக்னஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நடந்தோம் அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, வள வளன்னு இருக்குன்னுக்கு அதுமாரி உங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் தையில் தை முட்டி இருக்கும், உங்களுக்கு வலி இருக்கிறது வந்து முட்டி வலியோ இல்லை வந்து தொடர் அதிகமாக வலிக்குது, மசில் வந்து உங்களுக்கு அந்த சர்க்குலேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும். சயாட்டிகா பெயின் வந்து சர்க்குலேஸ் ரெடியூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு வந்து பெயின் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன ரெமெடி பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். நான் சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ் வந்து எல்லாமே இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ். சயாட்டிகாக்கு இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணாலே போதும், வீட்டிலே வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும், எந்த டைம் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வந்து சயாட்டிகா பெயினில் இருக்கும். அந்த டைமில் வந்து மார்னிங் எழுந்தோடய சிம்பிள் எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வந்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெயின் லெவல் வந்து ரிடியூஸ் ஆகும். யாராருக்கும் இந்த பெயின் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சயாட்டிகா பெயின் வந்து யாராருக்கும் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பின் பாக்கெட்டில் வந்து பஸ் இருக்க வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, இந்த பைக் டிரைவ் பண்ணும்போதோ இல்லை பஸ் சீட்டில் உட்காந்துருக்கவங்க, டிரைவர்ஸு, கார் ஓட்டுறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து அதிகமாக பின்னாடி பர்ஸ் வைக்கிறதுனால வந்து நர்வ் இம்பிஞ்ச்மெண்ட் ஆகும். பைக்கில் வந்து லாங் டிரைவ் போகிறவங்க, பஸ் சீட் பின்னாடி வந்து உட்காந்து போகிறவங்க, இல்லை காரில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க, ட்ராவலர்ஸ்க்கு அதிகமாக இந்த பெயின் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து சிட்டிங் பொசிஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். எந்த பொசிஷனில் படுக்கலாம்னு நான் சொல்லித்தரேன், எந்தெந்த பொசிஷன் படுத்தா வந்து பெயின் அக்ரிவேட் ஆகும், எந்தெந்த பொசிஷன் படுத்தா பெயின் வந்து ரிலீவ் ஆகும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வர வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுற்றி இருக்க மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் இருக்க வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், காலை வந்து சைடு நீட்டி உட்கார முடியுங்க. எப்படின்னா பாருங்க, நம்மளும் உட்கார வச்ச இந்த லெக் வந்து லைட்டாக பெண்ட் மாதிரி இருக்குங்களா, இது வந்து ஸ்ட்ரைட் பண்ணணும். ஸ்ட்ரைட் பண்ணி உட்காருங்க, லாங் பொசிஷன், லாங் சிட்டிங்கில் நீங்கள் உட்காருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்படி ப்ரெஸ் பண்ணும் போதே உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து
ஸ்விட்ச் ஆகுறது ஃபீல் பண்ணுவீங்க. சரி உங்களுக்கு வந்து சயாட்டிகா பெயின் இருக்கு அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாகவே பெயின் இருக்கும், அப்படின்னா ஆப்போசிட் சைடில் பெயின் இருக்கும், இதனாலையும் பேக் பெயின் வரலாம். ஸோ இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படியே என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுறச்ச சிவியராக இருக்கிறதா வந்து உங்களுக்கு ரொம்ப மருத்து புறமே இருக்கும், ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வேலை செய்யாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஹார்ட் பேக் கொடுக்கலாம், பெயின் லெவல் கம்மியான பிறகு அந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லா எக்ஸசைஸுமே வந்து 3 செட்ஸ் பண்ணணும், 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து லாங் சிட்டிங்கில் உட்காருது, செகண்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் நல்லா படுத்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எந்த லெக் பெயின் இருக்கோ அந்த லெக்கில் வந்து தூக்கி நீங்கள் பண்ணணும். ஒரு லெக் பண்ணால் இன்னும் நல்லது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இது போல 3 டேஸ் பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து பண்ணியாச்சு, இப்போ தேர்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன பண்ணணும்னா காலை பெண்ட் பண்ணிக்கோங்க, பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா தள்ளி வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இது தேர்ட் எக்ஸசைஸ். ஃபோர்த் எக்ஸசைஸ் வந்து காலை வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க, இங்கே பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இது எல்லாமே வந்து 10 டைம்ஸ் 3 கேம்ஸ் பண்ணணும், 10 ரெப்பிடேஷன் பண்ணணும். சரிங்களா, ஃபோர்த் பண்ணியாச்சுங்களா. இப்போ ஃபிஃப்த் வந்து கால் மேலே கால் போட்டு இதை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். இது குரூட்டிவ் ஸ்ட்ரெச்னு வாங்க. இந்த குரூட்டிவ் ஸ்ட்ரெச் வந்து சயாட்டிகா பெயின் இருக்கும் போது ஃபுல்லாக வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ண அவசியம் கிடையாது, ஜஸ்ட் கால் போட்டு இப்படி மட்டும் அழுதுனா போதும். டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும், ஆப்போசிட்லேயும் இதுவே ஹோல்ட் பண்ணலாம். இது வந்து ஃபிஃப்த் எக்ஸசைஸ். இது எல்லாமே பண்ணிட்டு அப்புறம் எந்த பொசிஷன்ல படுத்தா உங்களுக்கு பெயின் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நாமளா படுத்துக்கோங்க. சரிங்களா, லை டவுன், அதாவது ஸ்டொமக் வந்து அப்வர்டா இருக்க மாதிரி நீங்க படுத்துக்கணும். படுத்துட்டு வந்து கால் கீழே வந்து நீங்க பில்ல வைக்கணும். ஓகேங்களா, பில்ல வைக்கணும். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்களா, இது போல நீங்க பில்ல வைக்கணும். இது தலைக்கு, இது காலுக்கு. படுக்க வச்சேன், இப்படி படுக்கணும். தலைக்கு வச்சுட்டு காலு இப்படி வச்சிங்கன்னா நல்லாவே ரிலாக்ஸ் இருக்கும். ஸோ ரிலாக்ஸாக நீங்கள் படுக்கலாம். இதை பண்ணுறச்ச இந்த பொசிஷனில் படுத்து நல்லா பெயின் ரிலீவ் ஆகும். இது ஒரு பொசிஷன், நல்லா பார்த்துக்கோங்க. பில்லோ வந்து ஹெட்டு கொண்டு வச்சுருக்கேன், லெக்குக்கு வந்து சைடில் ஒன்று சென்டராக ஒன்று வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு டைப், இது ஒரு டைப்பு, இன்னொரு செட் எப்படி பண்ணணும்னா நாமளா சைடில் படுத்துட்டு. சரிங்களா, ஃபேஸ் அப்பராக இருந்து படுக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட் பொசிஷன், அதான் மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் சில பேருக்கு எனக்கு குப்பரை படுத்தாத தூக்கம் வருது அப்படின்றவங்க காலை படுத்துட்டு எனக்கு இந்த லெக் பெயின் இருக்குது, இப்போ லெஃப்ட் லெக்கில் பெயின் இருந்தால் லெஃப்ட்டை வந்து நல்லா பெயின் பண்ணி வச்சுட்டு இது படுக்கலாம். அப்படியே எனக்கு ரைட் சைடில் பெயின் இருக்குது அப்படின்னா அந்த லெக்கை பெயின் பண்ணிவிட்டு இப்படி படுத்துக்கலாம். ஸோ இந்த பொசிஷன் வந்து நீங்கள் படுக்கும் போது உங்களுக்கு இந்த நர்வ் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு ரெடியூஸ் ஆகும். சரிங்களா, ஸ்ட்ரெச் ஆகும் போது கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸ்ட்ரெச் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்க பெயின் வந்து ரிலீவ் ஆகும், உங்களுக்கு ஃபுல் பெயின் உங்கள் லெக் பெயினும் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த பெயினை வந்து டயக்னோஸ் பண்ணி சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சயாட்டிகா பெயின் வந்து ரிலீவ் ஆகும். எனக்கு வீடியோலாம் புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சயாட்டிகா பெயின் வந்து கியூராக ஃபுல்லாக வந்து கியூர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டினியூவாக பண்ணுங்கள், கேப் விட்டு பண்ணாதீங்க. ஒரு கண்டினியூவாக பண்ணிங்கன்னா 2 வீக்ஸில் இந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ண முடியும். மேக்ஸிமம் இந்த பெயின் வந்து இத்தனை நாளாக இருக்குது எனக்கு சரியாகலை, இத்தனை நாள் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் 4 வீக்ஸ், அதாவது 1 to 1.5 மந்த்ஸ், 4 to 6 வீக்ஸில் இந்த பெயின் வந்து ஃபுல்லாக கியூர் பண்ண முடியும். சரி, திருப்பி போனதுக்கு இந்த மாடரேட் என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தோன்னா
ட்ராக்ஷன் கொடுக்கலாம், ஐஆர்ஆர் கொடுக்கலாம், ஹெச்சிடி அதாவது ஹைட்ரோகலெக்டரல் தெரப்பி கொடுக்கலாம், ஷாக் வேவ் தெரப்பி கொடுக்கலாம், ஷாக் வேவ் தெரப்பி இது கொடுக்கலாம். ஸோ இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பெயினை வந்து சரி பண்ண முடியும். ஸோ மற்ற நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, ஷார்ட் வேவ் டைத்தியமி அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்டபிள்யூடி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதெல்லாம் சூப்பர்ஃபிஷியல் தெரப்பி, ஹீட் தெரப்பி இதெல்லாமே கம்பைன் பண்ணி கொடுக்கறது தான். ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஃபிசியோதெரபி கிளினிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் இது பண்ணிங்கன்னா நல்லா கியூர் பண்ண முடியும். செல்ஃப் டயக்னோசிஸ் இஸ் பெஸ்ட் டயக்னோசிஸ், அதாவது ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி கியூர் பண்ணுறதுக்கு ப்ரிவென்ஷன்ஸ் பெட்டர் தென் க்யூர். நீங்கள் வந்து டெய்லி வாக் பண்ணுங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது வாக் பண்ணுங்கள், பிரீத்திங் எக்ஸசைஸ் மார்னிங் எழுந்தவொடனே பண்ணுங்கள். இதெல்லாமே ஜென்ரலாக நம்ம பாடியை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கும், ஐ மீன் ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும், நம்ம பாடியை வந்து கொஞ்சம் பாடி பூஸ்ட் பண்ணுறதுக்கும், இம்யூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு வந்து மார்னிங் எழுந்தவொடனே பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஷோல்டர் ரொட்டேஷன், நார்மல் டெய்லி ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் பிரிஸ்காக பண்ணுங்கள், ஆக்டிவாக இருங்க. ஸோ நான் சொன்ன எக்ஸசைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. I'm going to go to the next one.